இன்னைக்கு இனித படப்பு பூஜைக்கு வந்திருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொன்னா செய்வான், இதை வந்து சொன்னாலே இவர் மியூசிக் டைரக்டர் ஜெயக்குமார் செய்வார். ஏற்கனவே படம் பண்ணியிருக்காரு, இப்போ அடுத்த படத்தில் மியூசிக் டைரக்டர் வர்றாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மற்றும் என்னுடைய அருமை தம்பி என் சகோதரன் விநாயக், மற்றும் புது ப்ரொடியூசரு, மற்றும் பல கலைஞர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வருதுக்கு என்னுடைய இல்லாமல் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம், என் பேர் ராதிகா, டான்ஸ் கோரியோகிராஃபர். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சொன்னால் செய்வோம் படத்தோட பூஜையில் இட்ஸ் அ கிராண்ட் சக்ஸஸ் மூவி. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோ விநாயக சார் அடுத்தடுத்து சக்ஸஸ் மூவி கொடுத்துட்ருக்காரு, அடுத்தடுத்த படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தையும் ஒரு பெரிய மெகா ஹிட்டாக உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் ஜெயக்குமார். ரெண்டு படம் மியூசிக் பண்ணியிருக்கிறேன். அது தேட்டருக்கு வர்றதுக்கு இப்போ கொஞ்சம் தேட்டர் கிடைக்கனால இருக்குது, அது ரிலீஸ் ஆகிடும். இப்போது இப்போ இன்றைக்கி ஒரு படம் சொன்னா செய்வோம், ஒரு படம் பூஜை நடக்குது. ரொம்ப அருமையான கதை. இந்த கதையில் அது ஒரு சாங், ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சாங் ஒன்று கம்போஸ் பண்ணி பண்ணிட்டோம், ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அந்த சாங்லாம் கேட்ட பிறகு ப்ரொடியூசர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் திருப்பி ஒரு மூணு சாங் பண்ண வேண்டியிருக்கு. வாங்க, ஆடியோ ரிலீஸுக்கு வாங்க, கேளுங்க, பாட்டை கேளுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இன்றைக்கி வந்து சொன்னா செய்வோம் படத்தோட பூஜையிலிருந்து விஆர் விநாயகர் பேசுகிறேன். என்னோடய தமிழில் வந்து ஆறாவது மூவி. கண்டிப்பாக இந்த மூவி ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். ஒரு அநாத படம், குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்து தான் இந்த படம். அதிலிருந்து கஷ்டத்திலிருந்து ஹீரோ மீட்டர் தான் ராதாரவி அண்ணன் வில்லனாக பண்ணுறாங்க, பவர் ஸ்டார் சார். மியூசிக் வந்து ஜெயக்குமார் சார் பண்ணுறாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான், நல்லா கோஆப்ரேட் பண்ணி பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு வெற்றி கொடுக்கணும்னு எல்லோரையும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஆல் மீடியாவுக்கு தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ. கதாநாயகன் விநாயக் அவர்கள், அதாவது இந்த படம் வந்து சொன்னா செய்வோம்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காரு. முதல்ல அவதார வேட்டை ஒன்று பண்ணார், அதில் நான் நடித்தேன். இஸ் அன் எக்ஸலண்ட் எனர்ஜெட்டிக் ஹீரோ, ஒரு நல்ல மனிதன். இப்போ நீங்களாம் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னு போது உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக அவருக்கு இருக்க வேண்டும். விநாயக் வந்து எதிர்காலத்தில் இன்னும் பிஸியாக இருப்பார். ஏன்னா நிறைய அவருக்கு நண்பர்கள் உண்டு, எல்லாருமே அவரை வச்சு தான் எடுக்கணும்னு அவர் சொல்கிறாங்க. ஃபைட் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், தெரியாததை கற்றுக்கொள்வார், தெரிஞ்சதை அபாரமாக செய்யக்கூடியவர். இப்போ இதில் வந்திருக்கிற இயக்குனர் நல்ல டைட்டில் கொடுத்துருக்காங்க, சொல்வதை செய்வோம் தானே, சொன்னா செய்வோம்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. டைட்டில் பஞ்சம் இருக்கிற நேரத்தில் தமிழில் அழகாக சொன்னா செய்வோம்னு அற்புதமாக கொடுத்துருக்கிறார்கள். இது பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய தந்தையார் நடிகர்கள் எம் ஆர் ராதா அவர்கள், என்னுடைய தாய் தனலட்சுமி அம்மாள் அவர்களுடைய ஆசையோடு இவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், நான் சொன்ன பேசுகிறேன். இன்னைக்கு சொன்னா செய்வோம் பட பூஜை. த ஹோல் யூனிட் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஒரு க்ளோஸான ஒரு யூனிட், ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு யூனிட். பிஎட் த டைரக்டர், ப்ரொடியூசர், கேமராமேன், ப்ரொடியூசர் கொஞ்சம் புது ஆள், பட் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஆள், லைக் ரொம்ப நல்ல மனுஷர். ஹீரோ, ஹீரோ ஒன் ஆஃப் மை வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், ராதா ரவி சார், கேமராமேன், மியூசிக் டைரக்டர். ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் them all are very very best. Thank you. பிரட ரசிகர் பெருமக்கு, நான் இப்படிக்கு சுத்தம் பண்ணேன், அதாவது தனி வடிவம் படம் பண்ணேன். இது வந்து இந்த மூணாவது ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை கதையாக சொன்னேன் தயாரிப்பாளர்கிட்ட, நான் சொன்னேன் ரொம்ப நல்லா பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் விஆர் விநாயக் எனக்கு மிகப்பெரிய உறுப்பினையாக இருந்தாங்க, அவர் தான் இந்த படம் பண்ணேன். அந்த கதையை கேட்டோன்னா தயாரிப்பாளர் சொல்லி ஆனால் இந்த படத்தை பண்ணாங்க. பட் இந்த படத்தோட கதை ரொம்ப வேர்ல்டுக்கே இது முக்கியமான விஷயமாக, எந்த ஒரு விஷயமும் அது உருவாக்குறாங்க. அந்த உருவாக்குறாங்க எல்லாமே பெரிய மனிதர்கள், உருவாக்க எல்லாமே சின்ன பசங்க. அந்த பசங்களோட வாழ்க்கை தரம் கீழே போயிட்டு இருக்கு, அது நல்லா இருக்கணுங்கிறது அரண் அந்த கதையை வந்து. ஸோ இந்த கதை வெற்றி அடைய நான் மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பேன். அந்த வெற்றி பெறக்கு இது உங்களோட உறுதுணையை எதிர்பார்த்துருக்கேன். சொன்னா செய்வோம்ன்ற பூஜை இன்றைக்கி செட்டில் இருந்து ரவிச்சந்திரன் ப்ரொடியூசர் பேசுகிறேன் நான். இது வந்து ஆர்ஃபன்ஸை மையமாக வச்சு ஒரு பண்ணுற படம். சொசைட்டியில் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் அவங்க எப்படி கெட்டு போயிடுறாங்க, சீரழிஞ்சு போயிடுறாங்க, அவங்கள எப்படி நம்ம ரிகாபிலேஷன் கொடுக்கணும் அப்படின்ற நல்ல சொசைட்டிக்கு மெசேஜ் கொடுக்குற படமாக இருக்குது. சீனியர் ஆர்டிஸ்ட்டு, சீனியர் டெக்னீஷியன் எல்லாமே இந்த டீமில் இருக்கிறதுனால இந்த படம் நல்லபடியாக வரும்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. என் பேர் கேசவன் சரி, நான் அந்த சொன்னா செய்வம் படத்தோட எடிட்டரு. இது என்னோடய அஞ்சாவது படம், சார் கூட மூணாவது படம். இந்த படத்தோட கதைக்களம் பார்த்திங்கன்னா அநாத குழந்தைகள். அநாத குழந்தைகள் வந்து நீங்கள் தினசரி வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. இந்த சைக்கிளில் போகும்போது நம்ம போகும்போது நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம். பட் ஆனால் வந்து சில படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு ரெண்டு மூணு சீன், ஒரு அஞ்சு சீன் அவ்வளோதான் வரும். ஆனால் இந்த படமே இது வரைக்கும் எதுவும் வந்ததில்லை. ஸோ அந்த குழந்தைங்களை பற்றி அவங்க எவ்வளோ பிறந்ததுலேருந்து அவங்க வந்து
படித்து வெளில வர வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட வடிவமைப்பே. நம்ம டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதோட அவங்களோடய போய் இருந்து அந்த கதைக்களத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த படத்தை தான் நாங்கள் இப்போது வடிவமைப்பு நல்லா வந்திருக்கு. மேக்கிங்கில் எங்களால் எவ்வளோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ண முடியுமோ அவ்வளோ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்ஸ். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் சுன்னா சிவம் படத்தோட கேமராமேன் காசி யூஸாக பேசுகிறேன். நான் ஆல்ரெடி வெற்றிவேல், சக்திவேல், பிறகு, தரகு, அட்ராமச்சாவசியில் ஒரு 15 படங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் கிஷோர் சார் ரொம்ப அழகாக கதை பண்ணியிருக்காரு. கரண்ட்டில் ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கான எல்லா அம்சமும் இந்த கதையில் இருக்குது. இந்த தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் தமிழுக்கு வரவேற்கப்பட வேண்டிய நல்ல ப்ரொடியூசர், ரொம்ப அழகாக பொருட்கள் உள்ள நல்லா அந்த படத்தை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இதோட படப்பிடிப்பு மதுரை, உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் நடைபெறிருக்கு. படத்தோட இசையை வந்து ஜெயக்குமார் சார் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக பிரமாணமாக பண்ணியிருக்காங்க. படத்தில் பவர் ஸ்டார் ராதாரவி அண்ணன் பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருக்குது. இதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இந்த படம் மாபெரும் வெற்றியடை உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. நன்றி, வணக்கம் சார். சகாபியாம் விசேஷேன வசிஷ்டாயாம் அஸ்யாம் மம குடும்பஸ்ய கிஷோர் குமார் நவநீஸ்ய ஆருத்ரா நட்சத்திரே மிதுனராசவ ஜாதஸ்ய சாதி விஸ்வநாதன் நாமஸ்ய மேசராசவ அஸ்வினி நட்சத்திரே ரவிச்சந்திரன் நவநீஸ்ய ரோஹிணி நட்சத்திரே பிஆர் விநாயக் நவநீஸ்ய சிரவிஷ்டா நட்சத்திரே ஜெயகுமார் நவநீஸ்ய அபபரணி நட்சத்திரே மகாநே சிம்மராசோ சக குடும்பயோ சேவஸ்தைரிய வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் பரிபூர்ண சூரியவரதாய குமார குரவே பிரம்மாதி சுராசுரவந்திதாய சர்வபூஷணாய தசாங்கசேகராய சர்வபாலாலங்கிருதாய தர்மத்வஜாய தர்மவாகனாய திராகி திராகி தேகி தேகி அவதர அவதர கம்கணபதயே வக்ரதுண்ட கணபதயே வரவரத சர்வஸ்வசங்கர வசீகுரு வசீகுரு சர்வதோஷான் பந்தய பந்தய சர்வவியாதீன் நிக்ருந்தய நிக்ருந்தய சர்வவிஷாணி சம்ஹர சம்ஹர சர்வதாரித்ரயம் மோசய மோசய சர்வசித்திம் குரு குரு சர்வகார்யாணி சாதய சாதய காம் கீம் கூம் கைம் க
ஓம் கம் கணபதயே ஓம் பட் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ சதமானம் பவதி சதா யம் புருஷ சதேந்திரியே ஆயுஷேவே சரியே பிரதிஷ்டதே தானியம் தனம் வசும் பகுவத்ர லாபம் சதசம் அக்ஷரம் தீர்காயோ தீர்காயுஷ்மான் பவா தீர்காயுஷ்மான் பவா லக்ஷ்மி கடாச்ச பலசித்தி நஸ்து வியாபார கோடி கோடி லாப அனுகூலதா சித்தி நஸ்து அப்படியே என்ன மாதிரி கேடியா